ஹை guys, திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் ஒன் ஒன் நைன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராடக்ட் ஆஸ் ஏ சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராடக்டாக இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஆட் ஆவோ அல்லது சம் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் சைன் ஃபார்ட்டி டிகிரி இன்ட்டு காஸ் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூவை ஒன் பை டூ இன்ட்டு சைன் செவன்ட்டி டிகிரி ப்ளஸ் சைன் டென் டிகிரின்னு மாற்றிருக்காங்க உங்களுக்கு வந்து லைக் அதை அப்படி ஆடா மாத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்ல வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸை இன்டெகிரேட் பண்ண சொல்லிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கஷ்டமா இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கும்போது இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராடெக்ட்டில் இருக்கிறத நம்ம ஈஸியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ட்ரிக்னோமென்ட்டரியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணப் போகிறோம் சரியா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் ஃபார்ட்டி டிகிரி காஸ் தேர்ட்டி டிகிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரியணுங்கிறதுக்காக நான் பேசிக்லேருந்து ஒரு சில விஷயம் சொல்கிறேன் ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு வரும் அதே மாதிரி சைன் ஏ மைனஸ் பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சைனுங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்லியான ஃபங்க்ஷன் சொல்லும்போது சைன் வந்து காஸ் கூட வரும் காஸ் வந்து சைன் கூட வரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் இருக்கும் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் இருக்கும் சரியா இப்போது இது இடத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன என்னாகும்னா இந்த இடத்துல வந்து லைக் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் வேல்யூஸ் கரெக்ட் ஸோ அதனால் டூ இன் டூ சைன் ஏ காஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இந்த இடத்துல நமக்கு சைன் ஃபார்ட்டி டிகிரி காஸ் தேர்ட்டி டிகிரி அப்படின்றது தானே இருக்குது அதாவது நான் சைன் ஏ காஸ்பி இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது அதனால் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தட் இஸ் வை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா சைன் ஏ காஸ் பி இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ இன்டூ சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு வரும் தட் இஸ் நான் இந்த டூ வந்து இந்த டிவைட் பைல கொண்டு வந்துடுறேன் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஏ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி டிகிரி நான் ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன் தட்ஸ் இட் அப்போ சைன் ஃபார்ட்டி டிகிரி காஸ் தேர்ட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ சைன் ஃபார்ட்டி டிகிரி ப்ளஸ் தேர்ட்டி டிகிரி ஓகேவா ஏன்னா இங்கே ஏ ப்ளஸ் வீ தானே இருக்குது அதனால் சைன் ஃபார்ட்டி டிகிரி ப்ளஸ் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் சைன் ஃபார்ட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி அப்படின்னு வந்திருக்கோம் ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் ஒன் பை டூ இன்டூ சைன் ஃபார்ட்டி டிகிரி ப்ளஸ் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ செவன்ட்டி டிகிரின்னு வரும் ப்ளஸ் சைன் ஃபார்ட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ டென் டிகிரின்னு வரும் ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர் ஓகே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ப்ராடக்டாக இருக்கிறத வந்து நம்ம சம் மாதிரி எழுதியிருக்கோம் தென் செகண்ட் கொஷின் இதில் இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஒன் ஒன் ஜீரோ டிகிரி சைன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ஓகே நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல வந்து காசோடய வேல்யூ வந்து பெருசாக இருக்குது சைனோட வேல்யூ வந்து சின்னதாக இருக்குது இப்போ டெஃபினட்டாக இது வந்து காஸ் ஏ சைன் பி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஏன்னா எப்போவுமே நம்ம மேனுலேட் பண்ணும்போது லைக் அந்த ப்ளஸ் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அப்போது வந்து சைன் வேல்யூஸில் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து சைன் ஏ காஸ் பி ஓகேவா காசு சைன் பி அந்த மாதிரி சைன் காசு சேர்ந்து வந்திருக்கும் சைனை பொறுத்தவரை காசை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஆகுன்னா காசு ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி அந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் வந்திருக்கும் ஓகேவா அப்போ அதுலேருந்தே நம்ம ஈஸியாக சொல்லிரலாம் இந்த இடத்துல வந்து காசு சைனுன்னு இருக்குது அப்போ டெஃபினேட்டாக நம்ம சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி தான் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ எழுதிக்கிறேன் வி நோ லைக் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்றது வரும் ஆஃப்டர் தட் சைன் ஏ மைனஸ் பியோட வேல்யூன்னு எழுதிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு என்னாகும் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு வந்திருக்கும் ஹியர் உங்களுக்கு பெரிய டேர்ம் வந்து காஸில் இருக்குது அதாவது வந்து காஸ் ஏ சைன் பின்ன்ற மாதிரி வந்திருக்கு அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து நெகட்டிவ் சிம்பிளாக கொடுக்கணும் ஓகே அப்படி சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் பாசிட்டிவாக மாற்றிடலாம் இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இது இது வந்து பாசிட்டிவ் சைனில் இருக்குது இது நெகட்டிவ் சைனில் இருக்குது ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல வந்து சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி ஜீக்வல் டு டூ காஸ் ஏ சைன் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரியா இப்போ உங்களுக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா காஸ் ஏ சைன் பி ஜீக்வல் டு ஒன் பை டூ இன் டூ A plus B minus sin a ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் வருது இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க ஏவோட வேல்யூ ஒன் ஒன் ஜீரோ டிகிரி பியோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ஸோ அப்போ வந்து காஸ் ஒன் ஒன் ஜீரோ டிகிரி சைன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ சைன் ஒன் ஒன் ஜீரோ டிகிரி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் சைன் ஒன் ஒன் ஜீரோ டிகிரி மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரின்னு வந்திருக்கும் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ சைன் இது ரெண்டுத்தையும் ஆட் என்ன வரும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல sin இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரின்னு வந்திருக்கும் திஸ் இஸ் வாட் your ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த இடத்துலையுமே அந்த ப்ராடக்டாக இருந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைன் எக்ஸ் பை டூ 3X by 2, न्या 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 A, cos 3x எக்ஸ் பை டூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்குது அதனால் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா சைன் ஏ காஸ் பி அந்த ஃபார்மலாக இருக்குல்ல ஸோ அதே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் சைன் ஏ காஸ் பி இஸ் ஈக்வல் ஒன் பை டூ சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகே ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து X பை டூனு வரும் B பியோட வேல்யூ வந்து 3X எக்ஸ் பை வரும் ஸோ அப்போ வந்து sin X பை டூ cos த்ரீ எக்ஸ் 2 டூ equal to டூ ஒன் பை டூ sin சைன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ மைனஸ் த்ரீ வந்திருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல இது எப்படி எதெல்லாம் ஒன் பை டூ இன்டூ சைன் டினாமினேட்டர் சேமாக